நாகார்ஜுனாவோட பையன் கல்யாணம் நின்னு போச்சாமே. உடனே அது சமந்தா நாக சைதன்யான்னு யோசிக்காதீங்க. இது அவங்க தம்பி கல்யாணம். அண்ணனுக்கு முன்னாடியே லவ் பண்ணி அண்ணனுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட்டும் பண்ணார்ல அகில், அவரோட கல்யாணம் தான் இப்போ டிராப் ஆயிருக்கு. நாகார்ஜுனா அமலாவோட பையன் அகிலும் ஃபேஷன் டிசைனர் ஷ்ரேயா பூபாலும் ரொம்ப வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இன்ஃபேக்ட் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அக்செப்ட் பண்ணி ரீசெண்டா தான் இவங்களோட என்கேஜ்மெண்ட் கூட நடந்துச்சு. ரொம்ப கிராண்டா, அதே நேரத்துல பிரைவேட்டா பண்ண இந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனே கிட்டத்தட்ட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் மாதிரி செம்ம கிராண்டா இருந்துச்சு. இதை தொடர்ந்து இவங்களோட கல்யாணத்தை 700 கெஸ்ட் இன்வைட் பண்ணி ரோம்ல கிராண்டா பண்ணலாம்னு இருந்தாங்க. ஆனா இப்போ ஸ்ரேயாவும் அகிலும் அவங்களோட கல்யாணத்தை கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னு விசாரிக்கும் போது ஸ்ரேயாவுக்கும் அகிலுக்கும் ஏதோ சில ப்ராப்ளம் ஆயிருக்கு. அதே நேரத்தில் இந்த கல்யாண ஏற்பாடு விஷயத்திலையும் நாகார்ஜுனா ஃபேமிலிக்கும் ஸ்ரேயா ஃபேமிலிக்கும் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கு. இது அவங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை இன்னுமே அதிகமாக்கிடுச்சுன்னு சொல்றாங்க. ரீசெண்டா ஹைதராபாத் ஏர்போர்ட்லயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் வந்திருக்கு. பட் யூஸ்வலா லவர்ஸ்குள்ள வர ப்ராப்ளம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமாவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு பாண்டிங் குறைஞ்சு போச்சு. அதுதான் இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை கால் ஆஃப் பண்ண காரணம்னு சொல்றாங்க. இதை பத்தி இன்னும் டீடைல்டா இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிக்கும் போது அகில்னால ஸ்ரேயா எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு அட்டென்ஷனும் ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்க முடியலையா. இதுல ஸ்ரேயா ரொம்பவே அப்செட் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அகிலோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா he is just 22. இந்த ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்றது, மேரேஜ் லெவல் கமிட்மெண்ட், இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு மெச்சூரிட்டி தேவை. அதெல்லாம் 22 வயசு அகில் கிட்ட எப்படி எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கல்யாண டேட் நெருங்க நெருங்க அகிலுக்கும் ஸ்ரேயாவுக்கும் அதுவே அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பிரஷர் ஆயிடுச்சாம். சோ ஹைதராபாத் ஏர்போர்ட்ல நடந்த சண்டைக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா ஸ்ரேயா யுஎஸ் கிளம்பி போயிட்டாங்களாம். அதே அகில் அவரோட வர்க்கை கண்டினியூ பண்ண கோவா போயிட்டாராம். சோ ரோம்ல நடக்க இருந்த இவங்களோட வெட்டிங் இப்போ கால் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் 700 கெஸ்ட்டுக்கும் கால் பண்ணி ரோம்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ண வேண்டாம், கல்யாணம் கால் ஆஃப் ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயத்தில் அகில் விட நாகார்ஜுனா தான் ரொம்பவே அப்செட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அவரோட அப்பாயின்மெண்ட்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு ஒரு வாரமா நாகார்ஜுனா அவரோட வீட்லேயே தான் இருக்காராம். தன்னோட பசங்க லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணாம அவங்களோட கல்யாணத்துக்கு ஓகே சொன்னாரு நாகார்ஜுனா. இன்ஃபேக்ட் அகில் ஆசைப்பட்டதால அண்ணன் நாக சைத்தன்யாவோட என்கேஜ்மெண்ட்க்கு முன்னாடியே தம்பி அகிலோட என்கேஜ்மெண்ட்டை ரொம்ப கிராண்டா நடத்தினாரு நாகார்ஜுனா. பட் இப்போ இந்த வெட்டிங் கால் ஆஃப் ஆனதை நினைச்சு எல்லாத்த விட அவர் தான் இப்போ ரொம்பவே வருத்தப்படுறாரு. அகில் கிட்ட இதை பத்தி முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிக்கிறாராம். But with Muthuramalingam, you know, Kartik sir was supposed to do the film. And which was the most exciting thing for me, you know, which is why I wanted to do the film. How was it working with Brickley Raj? Amazing. I think he is not only really easy on the eye, he's also I think extremely